டிநியூஸ் 247 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற டிவி சீரியல்களிலேயே அதிக பார்வையாளர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இதில் மெயினாக கதாபாத்திரத்தில் நடித்து வர நடிகை ஹேமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று இருக்காங்க. தமிழில் அதிக ரசிகர்களை வச்சிருக்கிறதால பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்த்து ஒளிபரப்பிக்கிட்டும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சீரியல் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் இருக்கு. இதில் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க பேர் ஹேமா. இவங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க. ஹேமா எம்சிஏ முடித்த ஒரு பட்டதாரியும் கூட. இவர் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தான் கடைசியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்காங்க. இவர் தனியாக யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. அதில் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இது இப்போது இணையத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஹேமாவின் கழுத்துக்கு கீழான பகுதியில் 4 சென்டிமீட்டர் அளவில் கட்டி ஒன்று இருந்துச்சான். இதை பற்றி டாக்டர்கிட்ட சொல்லி செக் பண்ணவும் செஞ்சாங்களாம். ஆனால் இது கேன்சர் கட்டியாக மாறிடுமோன்னு ஹேமாவுக்கு பயம் வந்ததால் திரும்பவும் மருத்துவமனைக்கு போனாங்களாம் ஹேமா. அந்த கட்டியை நினைத்து தினமும் தூங்காமல் கவலைப்பட்டாங்களாம். இதனை தொடர்ந்து மொத்த குடும்பத்துக்கிட்டையும் பேசி கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை நீக்கிடலாம்னு முடிவு செஞ்சு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் அவரோட தங்க ஹேமாவை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்களாம். இதை ஷேர் பண்ணி இருக்கிற ஹேமா, பெண்கள் தங்கள் உடல் பகுதியில் இருக்கிற கட்டிகளை அலட்சியமாக நினைக்கக்கூடாதுன்னும் மருத்துவர்களை உடனுக்குடன் பார்ப்பது நல்லதுன்னும் சொல்லி இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு டிநியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.